ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சொன்னாரு நம்மளுக்குதான் வந்து ஸ்ரீ சம்பிரதாயம்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது ஸ்ரீ சம்பிரதாயம் சொல்லணுமா இல்ல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், எது சுவாமி கரெக்ட்? நம்ம சம்பிரதாயம்னு பார்த்தா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் நம்ம சொல்லணும். வடக்க நார்த்து தான் போனா அவெல்லாம் ஸ்ரீ சம்பிரதாயம்னு சொல்றாங்க. நம்ம சம்பிரதாயத்தை வைஷ்ணவ சம்பிரதாயம்ங்கிறது பொதுவா நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு. இப்ப மாதவ சம்பிரதாயம் இருக்கு, வல்லபாச்சாரிய சம்பிரதாயம் இருக்கு, நிம்பார்க்க சம்பிரதாயம் இருக்கு, சைதன்யா கௌடிய சம்பிரதாயம் இருக்கு, இப்படி நிறைய சம்பிரதாயம் இருக்கு. அங்கே எப்படி வடக்க சொல்லும் பொழுது என்ன சொல்லிடுறான்னா, இந்த சம்பிரதாயத்தை இது பிராட்டிய முன்னிட்டு இருக்கிறதுனால ஸ்ரீ சம்பிரதாயம்னு அவ சொல்லிடுறா, இல்லை ராமானுஜ சம்பிரதாயம்னு சொல்லுவா. நம்ம பூர்வாச்சாரியர்கள் காட்டுறது நமக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் பொதுவா உபயோகப்படுத்துறா. ஏன்னா இது வைஷ்ணவ சம்பிரதாயம், அதுல பிராட்டிக்கு ஒரு பிராதானியம் இருக்கக்கூடிய சம்பிரதாயம் ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் நம்ம எம்பெருமானை எப்பொழுதுமே சரணாகதி பண்ணணும். அவளை உபுருஷகாரமாக கொண்டுதான் நாம் பகவானை உபாயமாக பண்ணணும். அதனால இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொல்லப்படுறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.org